தற்சமயம் திருச்சி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது நாம் கடந்த இரவு நேர குரல் பதிவில் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் திருச்சி மாநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இளம் குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். அதே போல் தோகைமலை திருச்சிராப்பள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து திருச்சிராப்பள்ளி மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மிக வலுவான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. காவல்காரன்பட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது திருச்சி மாநகரினுடைய சில இடங்களிலும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தற்சமயமே பார்த்தீர்களே, ஆனால் ஸ்ரீரங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் திருச்சி மாநகரனுடைய வடக்கு பகுதிகளில் தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் திருச்சி கீரனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் திருச்சி விராலிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனபோதும் தீவிரமான மழை மேகங்கள் என்பது தற்சமயம் திருச்சி மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் இனம்குளத்தூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது தற்பொழுது பார்த்தீர்களேயானால் புதுநத்தம் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் தோராங்குறிச்சி விராலிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தெக்கம்மாள் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மணப்பாறை ஐயாளூர் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் தற்சமயம் சற்று வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தீவிரமான மழை மேகங்கள் என்பது தற்சமயம் திருச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முசிறி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் ராசிபுரம் அருகிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஈரோடு திருச்செங்கோடு அடுகிற சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பொம்மகவுண்டம்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் ஈரோடு மொடக்குறிச்சி இடையிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான எடப்பாடி தாரமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் அது வடக்கு மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே, அதாவது கடந்த குரல் பதிவில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் குறிப்பாக அந்த மணமேகக்கூடிய சுற்று வட்டார பகுதிகள் உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளின் பல்வேறு இடங்கள் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் குறிப்பாக வடக்கு கடலோரப் பகுதிகளில் நல்ல மழையை பதிவாகி இருக்கிறது. தற்சமயமும் பார்த்திங்கனாக்கா கொல்லனூர் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்தீர்களேயானால் குண்டோட்டம் சுற்று வட்டார பகுதியில் பேராவூரணி சுற்று வட்டார பகுதியில் இப்போது தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. அதிராம்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மழை மேகங்களும் மேலும் உங்களுக்கு கிழக்கு நோக்கி நகரும்போது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகளிலும் சில இடங்களில் வந்து மழை பதிவாகலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நீங்கள் கேட்கலாம், என்ன சுழற்சி நிலவி கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த மழை மேகங்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து மேற்கு நோக்கி தானே நகரணும், கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவி கொண்டிருந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். உங்கள் கேள்விக்கான பதிலுங்கிறது நான் இந்த குரல் பதிவுடன் ஒரு படத்தையும் இணைத்திருப்பேன், ஒரு செயற்கைக்கோள் படத்தை. அந்த படத்தில் தெள்ள தெளிவாக இருக்குது அந்த சுழற்சியானது. இப்பொழுது பார்த்தீர்களேயானால் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நிலவி கொண்டிருக்கிறது. அதுதான் நான் வந்து சிகப்பு நிறத்தில் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த சுழற்சி சுழறுவதனால காற்று பார்த்திங்கனாக்கா அந்த மஞ்சள் நிறத்தில் கோடிட்டு காட்டிருக்கேன் இல்லையா, அந்த காற்று அது தமசம் இழுத்து கொண்டிருக்கிறது உட்பகுதிகளிலிருந்து. அதனால தான் பார்த்திங்கனாக்கா அந்த மழை மேகங்கள் உட்பகுதிகளிலிருந்து கடலோரப் பகுதிகளை நோக்கி மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்திங்கனாக்கா மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தொண்டி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்சமயம் தஞ்சை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த சுழற்சியில் சற்று வடக்கு நோக்கிய நகரவும் இருப்பதன் காரணமாக தான்
இந்த மழை மேகங்களும் பார்த்திங்கனாக்கா இப்போ முன்னாடி வந்து தொண்டி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் மணமேல்குடி சுற்று வட்டார பகுதிகள் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் சற்று முன்னேறி பேராவூரணி சுற்று வட்டார பகுதியில் அதிராம்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்க போகுது. அது உள்ளிருந்து காற்றை தமசம் இழுக்கிறதுனால தான் இந்த மழை மேகங்கள் கடலோர பகுதிகளை நோக்கி வருகிறது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய சுழற்சியினால் உருவாகக்கூடிய காற்றானது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் அதாவது சென்னை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் இருக்கிறது அல்லவா அதில் வந்து சிறப்பாக வந்து விழுது. இந்த சுழற்சி வந்து மேலும் நகரும் பொழுது அதாவது மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்த காற்று அதாவது அதனுடைய சுழற்சியினால் உருவாகக்கூடிய வெளிப்புற காற்றானது கடலோர பகுதிகளில் வந்து விழும். அப்போ கடலோர மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்தில் அல்லது அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் நடக்கலாம். ஆகையினால் வடகடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்தில் அல்லது காலை நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 1/10/2021 ஆகிய அக்டோபர் 1 ஆகிய இன்று முதல் தமிழகத்தில் மழையின் அளவு அதிகரிக்கத்தான் இருக்குது. கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாக தான் போகுது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட தமிழக வடகடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது 1/10/2021 அக்டோபர் 1 ஆகிய இன்று முதல் பார்த்திங்கனாக்கா நமக்கு தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகலாம். இம்முறை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. மேற்கு உள் மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறலாம். பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து அதிகாலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. ஒரு சுழற்சி உருவாகிவிட்டது என்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள் என்பது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்தே அமைய இருக்கிறது. இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் தற்சமயமும் மழை வாய்ப்புகள் அமைந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மழை மேகங்கள் இப்பொழுது ஏன் தென்மேற்கு திசையில் சில இடங்களில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களேயானால் அது காற்றை தம்மசம் ஒரு திசையிலிருந்து இழுக்கிறது. அதாவது அதற்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அது காற்றை மேற்கு திசையிலிருந்து தம்மசம் இழுத்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அதற்கு மேலே பார்த்தீர்களேயானால் அதாவது அதனுடைய சுழற்சியினால் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்றானது குவிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த குவியக்கூடிய கிழக்கு திசை காற்றானது இது நகரும் பொழுது நம்முடைய நிலப்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அது எப்படி இருந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களில் நடக்க தான் போகுது. அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அதன் பிறகு உங்களுக்கு பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வழக்கம் போல் உங்களுக்கு உட்பகுதிகளில் மழை வந்து பதிவாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் இம்முறை பார்த்திங்கனாக்கா நமக்கு பாலக்காடு கணவாய் பகுதிகளிலேயும் மழை வந்து பதிவாகும். மேற்குள் மாவட்டங்களிலே மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளிலே மழை வந்து பதிவாகலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழையை அனுபவிக்க நீங்கள் தயாராகுங்கள். இது ஒரு சிறப்பான தரமான மழையாக தான் இருக்கப் போகிறது. ஒரு பரவலான மழையை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய இடங்களின் மழை அளவுகள் எனக்கு கிடைக்கப்பெற்று விட்டது. அதை நான் இப்பொழுது பதிவு செய்து இந்த காணொலியின் நேரத்தை நான் மென்மேலும் அதிகரித்து கொள்ள விரும்பவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியல் காலை நேரத்தில் நமது அதிகாரபூர்வ முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யப்படும். வழக்கமாக நான் எல்லா நாளுமே பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கேன். அடுத்த 24 மணி நேரத்துலேயும் நான் வந்து பதிவு செய்ய தான் போகிறேன். காலை நேரத்தில் உங்களுக்கு கடந்த 24 மணி நேர மழை அளவுகள் நிச்சயமாக கிடைத்துவிடும். இப்போ உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை கிடைத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நிறைய நண்பர்களே தான் கேட்டிருந்தீங்க, எதனால மேற்கு திசையிலேருந்து கிழக்கு நோக்கி மழை மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, கிழக்கு திசை காற்று வீசி கொண்டிருந்தால் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தானே மழை மேகங்கள் நகரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலுங்கிறது வந்து இது தான். நான் இந்த குரல் பதிவுடன் இணைத்திருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்திலேயே அதற்கான பதில்கள் தெள்ள தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நான் இந்த காணொலியில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன்.
அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை நேரங்களில், அதிகாலை நேரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக 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 பிரகாசமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் கிடையாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா குரல் பதிவை நிறைவு செய்து கொள்கிற அளவுக்கு நம்ம பேசிட்டோம், ஆனால் இன்னுமே இன்ட்ரடக்ஷனை கொடுக்கல. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை இப்பொழுது நிறைவு செய்யப் போகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/10/2021, அதாவது அக்டோபர் மாதம் 1 2021 வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை 1 ஆகுது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 1 மட்டும்தான், 60 மட்டும்தான். இந்த நேரத்தில் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ததற்கான காரணம், அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காகவும், அது மட்டுமல்லாது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவும் தான் நான் பதிவு பண்ணேன். இவை தவிர்த்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை மேகங்களுடைய நகர்வுகள் தொடர்பாக சில கேள்விகள், அதற்கு நான் வந்து பதில் வழங்கியிருக்கேன் இந்த குரல் பதிவின் வாயிலாக. இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வீரர் மணிமானுவேல். நன்றி, வணக்கம்.